லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பிரமுகர், மக்களவை முன்னாள் உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜீவா. அதிமுகவில் ஒரு முக்கியமான நகர்வுகள் நடந்திருக்கு. யார் துணைத் தலைவர், யார் கொரோடா என்று தேர்ந்தெடுப்பதில் உங்களுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது. எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்ட்டு தேர்ந்தெடுப்பதிலும் ஒரு இருதரப்பு போட்டி நடந்தது, அதுக்கு தான் ரெண்டு வாரம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போவே துணைத்தலைவரையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னதில் அது தேர்ந்தெடுக்கல. அநேகமாக இந்த முறை ஓபிஎஸ்ஸை திருப்திப்படுத்தும் விதமாக சில வேலைகள் நடக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இருப்பினும் ஓபிஎஸ்க்கு துணைத்தலைவர் பதவி கொரோடாவுக்கு வேலுமணி இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் மீண்டும் இபிஎஸ்ஸின் கை ஓங்குதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை ஓபிஎஸ்ஸை அவர் தன்னோட ஆளுமைக்குள்ளே வச்சு ரெட்டை தலைமைங்கிறத உறுதிப்படுத்திட்டாருன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதாவது பொதுவாக சசிகலா அவர்களது காய் நகர்த்தல்ல ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களை ஆதரிக்கிறார் என்கிற ஒரு பார்வை, அதன் மூலமாக சசிகலா அவர்களுக்கு ஒரு வலு என்கிற அளவில் தான் இந்த சமீப ஒரு மாத காலங்களில் கட்டமைக்கப்பட்டது. ஏன்னா தேர்தல் காலகட்டங்கள்லயே தன்னுடைய வெற்றிக்காக ஓபிஎஸ் வந்து சசிகலா அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னரா பேச ஆரம்பிச்சார். அதனால அப்படி ஒரு பார்வை வந்து வைக்கப்பட்டது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த துணைத் தலைவர் பதவியை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவித்த பொழுது, அதை அறிவித்ததுன்னா ஒரு இன்டர்னலி, பொது வெளிப்படையாக அவர் அறிவிக்கல, ஆனா பேசப்பட்டது பரவலாக அந்த கருத்தை அவர் சொல்லிட்டார் என்று. அப்ப எல்லோருமே எதிர்பார்த்தது என்பது வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு எடப்பாடி கிட்ட இருந்து விலகி ஒரு சசிகலா அவர்கள் பக்கம் கொஞ்சம் சாயறாருன்னு இருந்தது. நேற்று ஓபிஎஸ் அவர்களையே அந்த துணைத் தலைவர் என்று அறிவிக்கப்பட்டதன் மூலமாக ஓபிஎஸ்ஐ தன் கைப்பிடிக்குள்ளதான் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். ஓபிஎஸ் என்பவர் இன்றைய தேதிக்கு, இன்னைக்கு இப்ப நம்ம பேசுற வரைக்கும் அவர் சசிகலா பக்கம் வந்து இன்னும் போகல அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒரு ராஜதந்திரமான முடிவாகவோ அல்லது ஒரு வெற்றிகரமான முடிவாகவோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல வந்து பார்க்கப்படும். ஆனா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் அந்த தலைவர் பதவிக்குத்தான் தகுதியானவர்கள், எப்போதுமே நான் இரண்டாவது இடம்தானா, வேண்டாம் எனக்கு முதலிடம் வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அப்படிங்கிறத வந்து இனிமேல் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எழுப்ப முடியாத அளவிற்கு, நீங்கள் என்றைக்கும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை போன்றவர் தான் என்று நேற்று அதை ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொண்டு அறிவித்ததாகத்தான் இருக்கு. அடுத்தது திரு தனபால் அவர்களை எதிர்கட்சி தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று முன்மொழிந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏன் நேற்று, ஒருவேளை ஓபிஎஸ் வந்து தனக்கு வழங்கப்பட்ட பதவியை அப்படி கூட அறிவிச்சிருக்கலாம், இந்த பதவி எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு வேண்டாம், அதாவது கொள்கை ரீதியாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், புரட்சி தலைவர் காலத்துல இருந்து அதிமுக வந்து இருக்கிற நான் தனபால் எல்லாம் ஒன்னா சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கோம், அதனால வந்து அவர் அந்த பொறுப்புல இருக்கட்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் அதை முன்னெடுத்திருந்தால் இன்னும் அந்த ஓபிஎஸ் அவர்கள் மீது இருக்கிற பார்வை என்பது மிக அதிகமாயிருக்கும். இது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும். தனபாலுக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி கிடைச்சிருந்தா நீங்க எல்லாம் வரவேற்றிருப்பீங்க? இல்ல, நிச்சயமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆரால் அடையாளப்படுத்தப்பட்ட யார் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் அவை எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அனைவரும் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியில இருக்கிற அத்துணை அதிமுக தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை ஆதரிப்பார்கள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த பிரச்சனை வந்ததுலேருந்தே தனபால் பேர் வந்து எனக்கு நினைவிருக்கும், உங்களுக்கும் நினைவிருக்கும் நினைக்கிறேன். தினகரன் அவர்கள் சொன்னார், இந்த முதலமைச்சரை மாற்றணுங்கிறப்ப வேற யார் முதலமைச்சர்னா, நான் ஒன்றும் எங்களை சொல்லலை, தனபாலை முதலமைச்சராகுங்க, இந்த முதலமைச்சர் துரோகம் செஞ்சிட்டாரு இபிஎஸ் அப்படின்ட்டு தனபாலை முதலமைச்சராகுன்னு தினகரன் ஒரு முறை சொன்னார். நீங்கள் சொல்கிற மாதிரி தனக்கு பதவி வரவில்லை என்றவுடன் ஓபிஎஸ் வந்து தனபாலுக்கு அந்த பதவி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறாங்க. அப்போ தனபாலை வந்து எல்லாருமே ஒரு கார்டாக பயன்படுத்துகிறாங்களோ, அவர் தலித்தை கொண்டு வர நாங்கள் ஆதரிச்சோங்கிற கணக்குக்கு எல்லாரும் கார்டாக பயன்படுத்துகிறாங்களோ? அப்படி இல்லை, தினகரன் சொன்னது வந்து துரோகம் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமினா, ஏங்க தினகரனுக்கு சசிகலாவுக்கு துரோகம் செஞ்சுட்டா அது அதிமுக கட்சிக்கு செய்த துரோகம் ஆயிடுமா, எம்ஜிஆருக்கு செய்த துரோகம் ஆயிடுமா, இல்ல அம்மாவுக்கு செய்த துரோகம் ஆயிடுமா, என்ன ஆகாது? இல்ல, தினகரன் யாரு அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு?
தினகரனுக்கு அந்த உரிமை கிடையாது இல்லையா. அதனால வந்து தினகரன் தனபால் பெயரை பயன்படுத்தியது அவருடைய சுயநலத்திற்கு. ஆனா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தனபாலை முன்னிறுத்தியது என்பது வந்து நிச்சயமாக, அதாவது இவர்கள் சுயநலத்தை மறந்து ஒரு முடிவு எடுத்தால் அது ஒரு பொருத்தமான தேர்வாகத்தான் வந்து இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து அல்டிமேட்டா கட்சியை பார்க்கும்போது இபிஎஸ் அவர் சொல்ற ஆட்கள், அவரை ஆதரிக்கிற ஆட்கள் மட்டுமே இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாமகவை விமர்சனம் செய்துவிட்டு புகழேந்தி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகிறார். கடுமையான வார்த்தைகளை கூட அவர் பேசலை. அவர் என்ன சொல்றாரு, அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி, இது வந்து நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைங்கிற டோனில் பாமக பேசுவதுங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு வரி அவர் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை அவர் செய்தியாளர் சந்திப்பில் பயன்படுத்துகிறார். நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இது கூட வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு பேசுறதுலாம் ஏற்றுக்க முடியாது, உங்களால் தான் நாங்கள் பிற இடங்கள் தோற்றோம்னு நாங்கள் சொல்ல ஆரம்பிப்பேன், நான் அப்படி சொன்னால் ஏற்றுக்குவீங்களான்னு தான் கேட்டார். அப்படி கூட அவர் சொல்லலை, அப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டார். இப்போ அவருக்கு இப்போ கட்சியிலிருந்தே அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியெலாம் வந்திருக்கு. அப்போ அவர் ஓபிஎஸ் ஆதரவாளராக அறியப்பட்டவர் புகழேந்தி. அப்போ இபிஎஸ் வந்து ரொம்ப ஒரு ஆளுமையாக தீர்மானிக்கிற இடத்துல முடிவெடுக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஓபிஎஸும் அவரை மீறி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது இதில் இன்னொரு பார்வை கூட இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு ஒற்றை தலைமையாக உருவெடுக்கிறார் என்று பேசப்பட்டது என்ற திசையை நோக்கி பயணித்ததை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த துணைத் தலைவர் பொறுப்பை எடுத்துக்கொண்டதன் மூலமாக அதை நிறுத்திவிட்டார். அதுக்கு ஒரு செக் வச்சுட்டாரு. அதிமுகல ஒற்றை தலைமை கிடையாது, இரட்டை தலைமை தான், என்னை தாண்டி நீங்கள் செயல்பட முடியாது என்று அவர் அதுக்கு ஒரு செக் வச்சுட்டார் அப்படின்னும் நம்ம இந்த விஷயத்த வந்து பார்க்கலாம். கூட திரு புகழேந்தி அவர்கள் நீக்கப்பட்டதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொடுத்து குறித்து சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் குறித்த அவர் செய்த விமர்சனம் மட்டுமே காரணம் அல்ல. நீங்க பல ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க, அதாவது 31 மே நடந்த ஒரு நியூஸ் 18ல நடந்த, நீங்க இதற்கு முன்பு பணியாற்றிய அந்த நியூஸ் 18ல நடந்த விவாதத்துல தம்பி தமிழரசனும் நானும் புகழேந்தி ஒரு விவாதத்துல கலந்து கொண்டிருக்கிற பொழுது நான் அப்பவே சொன்னேன், ஆனா நீங்க பேசுறத பார்த்தா ஒரு முடிவு வந்துட்டீங்க போல தெரியுது, அனையமா சீக்கிரமா உங்களைய குறித்து ஒரு அறிவிப்பை ஓபிஎஸ் இபிஎஸும் கையெழுத்து போட்டுருவாங்க, அது விரைவில் வெளிவரும் என்கிற கருத்தை நான் சொல்லியிருக்கேன். அது இப்ப சமீப இப்ப இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து அதுக்குள்ள 100,000 பேருக்கு மேல போயிடுச்சு ஃபேஸ்புக்ல சோசியல் மீடியாஸ்ல, அதை எடுத்து ஒரு கட்சி தொண்டர் பதிவிட்டு இருந்தார். அதே போல பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில நான் பேசுகிற பொழுதும் கூட புகழேந்தி அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒருதலை பட்சமாக பேசினார். ஏன்னா கட்சியில ஸ்போக்ஸ் பர்சன் அப்படிங்கிறவங்க கட்சிக்காக பேசுறோம், கட்சியில இருக்கிற எல்லா தலைவர்கள் குறித்தும் வந்து பேசணும், அதுல ஒரு சார்பு நிலை எடுத்து ஒரு குருப்பிச மாதிரி வந்து பேசினார். அப்ப நான் அவர்கிட்ட புகழேந்தி சொன்னேன், நீங்க ஓபிஎஸ் வந்து ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க அல்லது அண்டர் எஸ்டிமேட் வந்து பண்றீங்க, நாளைக்கு நீங்கள் அதிமுகல இருந்து நீக்கப்படலாம், அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது ஓபிஎஸ் உங்களை பாதுகாத்து விடுவார்னு நீங்க தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க, உங்க நீக்கத்துல முதல் கையெழுத்து ஓ பன்னீர்செல்வம் தான் போடுவாரு, இதுக்கு வேற யாருமே வேண்டாம், நானே அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம், இது மாதிரிலாம் பேசாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அந்த டிவி நிகழ்ச்சியிலேயே நான் இதை வந்து சொல்றேன். அதற்கு பிறகு அடுத்த நாளும் அவருக்கு போன் பண்ணி சொன்னேன். அதனால பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து புகழேந்து கொடுத்த விமர்சனம்னா அப்ப அந்த பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து ஓபிஎஸ் அவர்களும் கூட தேர்தல் காலத்துல சில விமர்சனங்களை வச்சா ராமதாஸ் அவர்கள் கூட ஓபிஎஸ் அவர்கள் மீது வந்து சில வருத்தங்களை வந்து தெரிவித்திருந்தார். அப்ப அதே மாதிரி சசிகலா அவர்கள் அந்த தொடர்புக்காக சில பேர் நீக்கிறாங்கன்னா சசிகலா அவர்களை சந்தித்ததாக தொலைபேசியில பேசினதாக ஓபிஎஸ் அவர்கள் குறித்து கூட பல விமர்சனங்கள் வந்து வந்திருக்கு. அதனால வந்து அது என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து அது இவர்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அப்பவே, அதாவது இப்ப நான் கூட தொலைக்காட்சிகள்ல புகழேந்தி அவர்களுக்கு வந்து இல்லை இது வேண்டாம்னு சொன்ன போது ஓபிஎஸ் அவர்கள் அழைத்து வேண்டாம் புகழேந்தி இது போல பேச வேண்டாம், எதா இருந்தாலும் நம்ம அறைக்குள்ள பேசிக்கலாம், தொலைக்காட்சி விவாதங்கள்ல இதை பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருந்தால் இந்த நீக்கம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இவர் குறித்த அந்த கான்ட்ரவர்சி எழுவதை ஓபிஎஸ் விரும்புகிறார்,
அந்த கான்ட்ராவர்சி வருகிற பொழுது அதற்குரிய ஆதாயத்தை அவர் அடைந்து விடுகிறார். ஆனா அந்த கான்ட்ராவர்சியில யாராவது பேசுறவங்க கடைசியில வந்து பழி கொடுக்கப்பட்டு விடுகிறார்கள். அந்த பழிய மகிழ்ச்சியோடும் ஓபிஎஸ் கொடுத்துட்டு பலனை அவர் எடுத்துக்கிறார். அப்ப இபிஎஸ் கை ஓங்குது என்று சொல்வதை விட தன்னை நம்பியவர்களை ஓபிஎஸ் கைவிடுகிறார் என்று சொல்வதுதான் மிகச் சரியானதுன்னு பாக்குறீங்க? ஆமா, நிச்சயமாக அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, இப்ப இந்த நிலையில் புகழேந்தி ஏற்கனவே சசிகலா ஆதரவில் இருந்தவர், அங்கு அதுக்கு பிறகுதான் வந்தார். இன்னும் சொல்ல போனா அவரை நான் பலமுறை நேர்காணல் எடுத்திருக்கேன், ஒரு முறை கூட சசிகலா அவர்களை பற்றி அவர் விமர்சனமே செஞ்சது கிடையாது. அவங்க அவங்க லேடி, அவங்க ஓய்வு எடுக்கட்டும், எதுக்கு இனி அவங்க அப்படி அந்த மாதிரி தான் பேசுவாரே ஒழிய அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க, அவங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுனதே கிடையாது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தினகரன் மீது அவர் கொஞ்சம் விமர்சனம் உண்டு. நேர்காணலில் தினகரனை கடுமையாக விமர்சிப்பார், இந்த தினகரன் மற்றும் இந்த குடும்பம் வந்து இருக்கிற வரையும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு அந்த கோபத்தை அவர் பல முறை வெளிப்படுத்தியது உண்டு. சசிகலா அவர்கள் மீது அவர் விமர்சனம் வைத்ததே கிடையாது. இப்போ ஓபிஎஸும் கைவிட்ட நிலையில், இபிஎஸும் நீக்கிய நிலையில், சசிகலா பக்கம் அவர் செல்ல வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சசிகலா வந்து இப்போ கூட ஒரு ஃபோனில் வந்து புகழேந்தி நல்ல ஆளாச்சு, அவரை ஏன் கட்சியில் விட்டு நீக்கினாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் கூத்தடிக்கிறாங்கன்னு ஒரு அலைபேசியில் உரையாடியது நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. இப்போ இது அடுத்த கட்டம் எப்படி போகும்னு பார்க்குறீங்க? இல்லை, அது புகழேந்தி அவர்களது தனிப்பட்ட விஷயம், அதில் போய் நான் கருத்து சொல்கிறது வந்து ஒரு நாகரிகமாக இருக்காது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அது அவருடைய முடிவு. இல்லை, கட்சியின் போக்கை பற்றி தானே நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் இண்டிவிஜுவல் புகழேந்தியை பற்றி நீங்கள் பேச போகிறது இல்லையே. கட்சியின் போக்கு இனி எப்படிலாம் போகும்? இவர் நீக்கப்படுகிறார், சசிகலா அதுக்காக பரிதாபப்படுறாரு. ஏன்னா அவங்க புகழேந்திங்கிறவர் ஏடிஎம்கேக்காரரு, சசிகலா ஆதரவு இல்லை. ஆனால் அவர் நீக்கப்பட்டதுக்கு அவர் ஏன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, அவரை ஏன் நீக்கிறாங்க அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இப்போ இதையெல்லாம் வச்சு ஒரு அரசியல் போக்கை நம்ம கணிக்க முடியாதா? அதுக்கு தான் கேட்குறேன். இல்லை சார், அரசியல் போக்குங்கிறது சில தனி மனிதர்களை சார்ந்தது அல்ல. நீங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பல பேர் சொல்லுவாங்க, அதிமுக வந்து ஒரு சினிமா கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, இந்த கட்சியில் எந்த விதமான கொள்கைகள் கிடையாது, சித்தாந்தங்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கொள்கைகளில் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா இருக்கும். சாஃப்ட் ஹிந்துத்துவா, அதாவது கோயிலுக்கு போகலாம் அதில் ஒன்றும் தப்பில்லை என்கிற இடத்துல திமுகலேருந்து மாறுபடுவாங்க, படுவோம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கம்யூனிசம் வந்து அதில் இருக்கும், ஒரு சாஃப்ட் சோசலிசம் வந்து அதில் வந்து இருக்கும். இல்ல, அதே சொல்றேன், ஒரு அதாவது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, எதனால ஒரு பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி வேண்டாம், திமுக வேண்டாம் அப்படிம்பாங்க, அதிமுக வந்துடக்கூடாதுங்க என்று யாருமே வந்து நினைக்கிறது இல்லை. அந்த திராவிடத்திலையும் கூட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், திராவிடத்திலையும். அப்ப நான் இது என்ன சொல்ல வர்றேன்னா, இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் ஆல், என்னன்னா அதாவது எல்லா தரப்பு மக்களிடத்திலும் அபிமானம் பெற்றதாக, எல்லோரையும் திருப்திப்படுத்துவதாக, எல்லோரையும் உள் அடக்கியதாக, அதாவது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், ஒரு கன்சல்டேட்டிவ் பாலிடிக்ஸ் என்கிற அளவுல தான் இந்த கட்சி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால நிர்மாணிக்கப்பட்டது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அளப்பெரிய செல்வாக்காக இன்றைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட அதே வழியில தான் அம்மா அவர்களும் பயணித்தார்கள். இன்றைக்கும் இந்த இயக்கம் அப்படி பயணிக்க வேண்டும் என்றுதான் என் போன்றவர்கள் புரட்சி தலைவரால அல்லது புரட்சி தலைவரோடு எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து 72ல் அதிமுக ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து எந்த விதமான சலனங்களுக்கும் ஆள்படாமல் இந்த இயக்கம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை என்று இந்த இயக்கத்திலேயே பணியாற்றி கொண்டிருக்கிற, இந்த இயக்கத்திலேயே பயணித்து கொண்டிருக்கிற பல லட்சம் தொண்டர்கள் அவர்களது பார்வையா இருக்குது. சில பேர் வேணா அந்த தனி மனித, அதாவது நீங்க நான் இதை இப்படி கூட நான் பார்ப்பேன், அதாவது எம்ஜிஆர் காலத்துல வந்து அவருக்கு நிகரான தலைவரே கிடையாது, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் அவர் மட்டும்தான், அவருக்கு இணையான ஒரு தலைவர் கிடையாது. அம்மா காலத்துல ஜானகி அம்மாவா இல்ல வந்து அம்மாவா என்று வருகிற பொழுது 27 இடங்கள்ல வென்று எடுத்ததுனால அதற்கு பிறகு இணைந்த அதிமுகல அம்மா அவர்களுக்கு இணையான ஒரு தலைவரே வந்து கிடையாது. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர், ஓ பன்னீர்செல்வம் என்பவர், கே சி பழனிசாமியை எடுத்துக்கோங்க, சசிகலா அவர்களை எடுத்துக்கோங்க, அப்ப ஒரு இணைய, அதாவது இவருக்கு எந்த விதத்திலும் நான் குறைந்தவன் அல்ல,
என்கிற பார்வையில இருக்கிற குறைந்தபட்சம் ஒரு 6-7 பேர் அல்லது ஒரு 10 பேர் அல்லது நிறைய பேர் அந்த களத்துக்குள்ள வந்து இருக்கிறாங்க. இவர்களை தாண்டி ஈடு இணையற்ற எல்லோரையும் விட ஒரு ஸ்டெப் அஹெட், அதாவது ஒரு படி முன்னேறியவர், அவருக்கு இணையான தலைவர் இந்த கட்சியில யாரு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தேதிக்கு யாரு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த 4 காலத்துல ஆட்சிய அப்படி ஒரு மாதிரி உருட்டிட்டு போனாரே ஒழிய கட்சிய ஒருங்கிணைத்து, அம்மா அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஜாதிய அணிகள் இணைந்ததற்கு பிறகு ஆரம் வீரப்பன் காளிமுத்து போன்றவர்களை எல்லாம் உள்ள இழுத்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் கொண்டு வந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக வலிமையாக உருவாக்கி ஒரு 12 காலத்துக்கு பிறகு 2000 மேலதான் தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார். இது போன்ற முயற்சிகள்ல திரு எடப்பாடி பழனிசாமி இந்த 4 காலத்துல செய்யல. அவர் அந்த பதவியே அன்னைக்கு தற்காத்து கொள்வதற்கு உரிய முயற்சிகள்ல மட்டும் இருந்தார். அரசாங்கத்துல அவரால் முடிந்த அளவுக்கு பணியாற்றினாரே ஒழிய கட்சி என்பது புறக்கணிக்கப்பட்டிருச்சு. அதனாலதான் இந்த புகழேந்தி நீக்கம், சசிகலா தாக்கம் என் போன்றவர்களை பார்த்து இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பயப்படுறது. அதாவது இது மாதிரி நீக்கிறாங்கன்னா என்ன, இவர்களால நம்ம தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துருமோ, எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அப்படின்னு ஓபிஎஸ் ப்ரிஃபர் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவருக்கு, ஓபிஎஸ்க்கு என்ன நம்ம வேண்டாம் கேசி பழனிசாமி பெட்டர்னு நினைச்சிருவாங்களோ என்று வந்து ஓபிஎஸ்க்கு, இல்ல சசிகலா பக்கம் போயிருவாங்களோ என்று இவர்களுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு. அதனாலதான் இந்த நீக்கம், பதவி சண்டைகள், ஜாதிய பார்வைகள், இவ்வளவு தாக்குதல்களும் இவ்வளவு நெருக்கடிகளும் அதிமுகவுக்குள்ள ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இப்படி நடப்பது என்பது நல்லது அல்ல. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவாக, வலிமையான அதிமுகவாக வருகிற தேர்தல்களிலாவது வென்று ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெற்றியை பெறுகிற ஒரு அதிமுகவாக இது உருவாக்கப்பட வேண்டும் என்றால் எல்லோரும் அவரவர் நிலையில இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுகிற அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு வந்து வரணும். கன்சல்டேட்டிவ் பாலிடிக்ஸ், அதாவது கேசிபி சசிகலா புகழேந்தி எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு அதிமுக வேணுங்கிறீங்க, அதானே? அதாவது நான் ஜனவரி மாதம் 31 சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே 4-5 கோரிக்கைகளை வந்து நான் முன்வைத்தேன். ஒன்றுபட்ட அதிமுக, சசிகலா உள்பட. ஆனால் அது சசிகலாவை மட்டும் நான் மீன் பண்ணல, ஒன்றிய அளவில், நகர அளவில் பல பேர், அதாவது ஓபிஎஸ் அணியிலிருந்து வந்தவங்க இல்லை, இபிஎஸ் அணியில் இருந்த பல பேர் கூட புறக்கணிக்கிறப்ப, இந்த ஆனந்தன் எல்லாம் யாரு, வி கே சின்னசாமி வந்து யாரு, பெருந்திரையில தோப்பு வெங்கடாச்சலம், அன்வர் ராஜா, அதே மாதிரி வந்து அந்த வட சென்னையில இருக்கிற எம்பி, இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒருவேளை திமுக பக்கம் போயிடுவாங்களோ என்று கூட ஒரு செய்தி இன்னைக்கு ஒரு சூசகமாக தினம் மலர்லன்னு சொல்லி நினைக்கிறேன் போட்டிருந்தாங்க. அப்ப இது இது போல இந்த நிகழ்வுகள்லாம் வந்து இருக்கக்கூடாது, எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகணும். அப்ப ஒன்றுபட்ட அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாத ஒரு அதிமுக, சாதிய தாக்கங்களுக்கு அப்பாற்பட்டது. இப்ப என்னன்னா கோட்டா மாதிரி, அதாவது இந்த போஸ்டா இது இந்த ஜாதி கொடுங்கப்பா, இந்த போஸ்டா இந்த ஜாதிக்கு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய தாக்கம், சாதிய தாக்கம் அதிகமா இருக்குது. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, யார் அதிக பொறுப்புக்கு வருவாங்கன்னா யார் அதிக லஞ்சம் வாங்கியிருக்காங்க, யார் மீது அதிக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதோ அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு அவருக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்து பார்த்துக்கோங்கப்பா. இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஆளுகிற வாய்ப்பை மீண்டும் நாம் பெறுவதில் வந்து ஒரு பெரிய சிக்கல்கள் வந்து வரும். இன்றைய அதிமுகவின் நிலை, ஒரு அதிமுகவினுடைய தொடக்க கால தொண்டனாக உங்களுடைய ஆதங்கம், இனி இது எப்படி போகிறது, எப்படி போக வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப ஒரு விரிவான அரசியல் பகுப்பாய்வாக அதிமுக குறித்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.